வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது கொழுக்கட்டை ஆறினதுக்கப்புறமும் ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வாங்க நாம் இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொழுக்கட்டை செய்ய நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அரை கிலோ அரிசி மாவுக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். நார்மல் பிளைன் வாட்டர் சேர்த்தா போதுங்க. இது நல்லா பிசைஞ்சதும் மாவுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாவு அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய தாளிச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 5 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உடச்ச உளுந்து, கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண 1 கொத்து கருவேப்பிலை இலையையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் மாதிரி வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கால் மூடி தேங்காயை திருவி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கையளவு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். சேர்த்து கலந்ததும் நம்ம கலந்து ரெடியாக வச்சுருக்க அரிசி மாவை கடாயில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததும் கைவிடாமல் கிளறணுங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிரும். அரிசி மாவு சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு எதுவும் தேவைப்பட்டால் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க. 1-2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துருங்க. இப்போ நான் கையில் பிடிச்சி பார்க்குறேன், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறதுனால இன்னும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். பாருங்கள், மாவு இப்போ நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி கையில் பிடிக்க வந்தால் போதுங்க. கையில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா கொழுக்கட்டைகளையும் நான் இதே போல் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நார்மலாக நம்ம எப்பயும் இட்லி செய்கிற மாதிரி தட்டு மேலே துணியை விரிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை வச்சுக்கலாம். இதை நம்ம மூடி வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விடலாம். கால் மணி நேரத்தில் கொழுக்கட்டைகள் நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இதை நான் ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றிக்கிறேன். நல்ல மிருதுவான, ரொம்ப ரொம்ப சுவையான காரப்பிடி கொழுக்கட்டை தயார். இந்த ரெசிப்பியை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.